Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புளிச்சக்கீரை. அதாவது என்ன, இது ஆந்திராவில் வந்து கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொடி பண்ணிக்கலாம். அதாவது என்ன, வெந்தயம், சீரகம், மிளகு, வரமிளகா, தனியா, இந்த அஞ்சையும் தனித்தனியாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பூண்டு, பச்சை மிளகா தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது. பச்சை மிளகா வந்து நம்ம என்னென்னா அரைச்சி வச்சு தான் நம்ம அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணி செய்கிறோம். வாங்க அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கீரை புளிச்சக்கீரை, இப்படி தான் இருக்கும் கீரை. இதனுடைய இந்த பகுதியை வந்து நம்ம எடுத்துடலாம், எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். கீரையை மட்டும் உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா தண்ணியிலேயே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கொடியை நம்ம வேக வைக்கணும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ், கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஊறுகாயாகவும் தொட்டு சாப்பிட்லாம். அதாவது இதுக்கு எவ்வளோ வந்து என்னென்னா காரம், வரமிளகாயாகட்டும் பச்சை மிளகாயாகட்டும் 10 மிளகாய் போட்டால் கூட அதனுடைய தன்மை வந்து அவ்வளவும் இழுத்துரும். நம்ம சாப்பிட்றப்ப அந்த காரமே தெரியாது. அதனால தான் இந்த கீரைக்கு மட்டும் அதிகமான காரம், வரமிளகாயும் பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீரை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம கோங்குரா சட்னிக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயத்தை பொடியாகவும் நறுக்கிக்கலாம், ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம போடுற பொருள் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பொருள் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதையே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், அப்போ தான் கசப்பு இருக்காது. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சீரகத்தையும் நம்ம வறுத்துட்டோம். இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகு கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தனியா கூட வறுக்கிறப்போ. இது கூட வரமிளகா. கோங்குரா சட்னிக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல். அதாவது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வெந்தயம், சீரகம், தனியா, மிளகு, வரமிளகா நல்லா வறுக்க வறுக்க அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி கோங்குரா சட்னி செய்கிறப்போ இந்த லாஸ்டில் வந்து இந்த பொடியை ஆட் பண்ணுறப்போ இன்னும் வந்து சுவை வந்து கூடுதலாக இருக்கும். மூணுமே நல்லா வறுத்துட்டோம், வாசனையும் வந்துருச்சு. இதையே நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா 2 கட்டு எடுத்துருக்குறோம் நம்ம. இதுக்கு 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 2 கூட எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். இன்னும் நம்ம வரமிளகா மிளகாய் ஆட் பண்ணுறதுனால 5 மட்டும் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொடியை அரைச்சி வச்சுட்டோம். அடுத்தது பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 5 பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுட்டோம். ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சாலும் கெடாது. ஆனால் வந்து ஸ்பூன் வந்து என்னென்னா ட்ரையாக இருக்கணும், தண்ணி படக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரு வரமிளகா 1 அல்லது 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கணும். இது கூட நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய். இந்த கோங்குரா சட்னி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து வரமிளகாய் விட பச்சை மிளகாய் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஆல்ரெடி வந்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோங்குரா கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம்னா புளிச்சக்கீரை, ஆந்திராவில் கோங்குரா கீரைன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கீரை ஃபுல்லாக சுருங்கி கொஞ்சமாக தான் வரும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வேக வேக என்னென்னா இந்த மாதிரி ஆயிடும். அதாவது ரொம்ப வலுவலுன்னு ஆக ஆரம்பிக்கும் இந்த கீரை. ஆனால் இந்த வலுவலுப்பு தான் வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிறதுக்கு அந்த மசாலா பொடி ஆட் பண்ணனா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ கீரை நம்ம போட்டோம், இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாயிருச்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கல் உப்பு தான் நம்ம சேர்த்துறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டோம். இதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா நம்ம கடைய வேண்டியதில்லை.
கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். மெயினாக என்னென்னா, நீங்கள் இந்த கீரையை தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கீரையெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாள்லேயே காலியாகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளிச்ச கீரை நல்லா கடைஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம சாதத்து கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், புளிச்ச கீரை கடையல் ரெடி. சுவையான புளிச்ச கீரை கடையல் கோங்குரா சட்னி ரெடி. கோங்குரா சட்னி அல்லது புளிச்ச கீரை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது மசாலா ஆட் பண்ணி செய்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வகையறச் சூழாதெழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோராறு. விளக்கம். ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றிலும் எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைமை நன்கு வளரும் பாத்தியில் நிலை பெறச் செய்வதொரு வழியாகும்.